கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 23 வசனம். யோவான் 19:23, John 19:23. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. இப்ப நம்ம ஒரு காரியம் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். சரித்திர பிரகாரமா, அதாவது இந்த ரோமன் கோஹாட்ஸ் என்று சொல்லக்கூடிய ரோமாபுரி போர் சேவகர்களை இந்த சிலுவையில அறைவதற்கு என்று ஒரு சிலரை நியமிச்சு அதுக்கு அனுப்புவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய அனுப்பப்பட்டவங்க எத்தனை பேரு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்னா, அவர்கள் 4 பேர் என்பதை நம்ம இதுல இருந்து புரிஞ்சு கொள்ள முடியும். எப்படி? அதாவது ஒருத்தர் சிலுவையில் அறையிறாங்கன்னா அவர்களுடைய உடைமைகள் வந்து யாருக்கு சொந்தம்? இந்த சிலுவையில் அறையக்கூடிய போர்ச்சேவர்களுக்கு சொந்தம். அப்ப இந்த போர்ச்சேவர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த 4 காரியத்தை எடுப்பாங்க. முதல்ல என்ன, அதாவது ஒரே ஒரு வஸ்திரத்தை மட்டும் அவங்க வந்து பங்கு போட முடியல, ஏன்னா அது பெருசா இருக்கிற காரியம். அப்ப 4 வஸ்திரங்களா இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா முதல்ல வந்து அவங்க வந்து மேல் வஸ்திரம் மாத்திரம் இல்ல, தலையில போடுறது, அப்புறம் ஷோல்டர்ல போடுறது, பாதரட்ச, அப்புறம் இந்த மேல போடுற ஷாலு, இதையெல்லாம் வந்து அவங்க 4 எடுத்து 4 பங்கு போட்டாங்க. இப்ப 4 பங்கு போடுறதுக்கு யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டாங்க. அப்ப 4 பேர் போட்டிருக்காங்க, 4 பேரும் இதை எடுத்துட்டாங்க. ஆனா அங்கியை எடுத்து வரும்போது அந்த அங்கிக்கு வந்து தையல் இல்லாமல் ஒரே பெரியதா இருக்கு, அதனால அவங்களுக்கு கிழிக்க விருப்பம் இல்லை. இப்ப நீங்க மார்க்கு 15:24 வசனம் பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அப்ப என்ன, 4 பேர் இருக்காங்க, அதனால சீட்டு போட்டு 4 காரியத்தையும் எடுக்கிறாங்க. ஆனா என்ன, இந்த உடை வந்து எஸ்தர் என்ன இருக்கு, அது வந்து ஒரு கிழிக்க முடியாதபடி ஒரு மேலிருந்து கீழே வரைக்கும். இன்றைக்கு நம்ம மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கும் அபாயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய, அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே நீளமா ஒரே அங்கி போட்டிருப்பாங்க. நீங்க துபாய் இல்ல மற்றும் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணியிருந்தீங்க, இல்ல நிறைய பேர் நீங்க மத்திய கிழக்கு நாடுல இருக்கவங்க கேக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப லகுவா புரியும், மற்றவர்களுக்காக நான் சொல்றேன். அவங்க எப்படின்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே மாதிரி ஒரே நீளமா ஒன்று போட்டிருப்பாங்க. இடுப்புல மட்டும் ஒரு ஸ்டாஷ் சொல்லுவாங்க, ஒரு கயர் மாதிரி அதை போட்டு கட்டி கொள்ளக்கூடியதா இருக்கும். அந்த இதை மட்டும் இவங்க என்ன பண்ண முடியல, சீட்டு போடலான்னு விட்டாங்க. அது முழுசா இருந்துச்சுங்கிறதா இன்னைக்கு வசனம், சரியா? அப்ப என்ன, 4 பேர் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க, 4 வஸ்திரங்களை 4 பொருளை 4 பேரும் சீட்டு போட்டு எடுத்துட்டாங்க. ஆனா துணி வரும்போது, அங்கி வரும்போது, அங்கி பெருசா இருந்ததுனால அவர்கள் என்ன செய்யலான்னு யோசிச்சாங்க. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இப்போ எல்லாருமே வந்து யாருக்கு எனக்கு என்ன கிடைக்கும்னு பாக்குறாங்களே ஒழிய, நான் என்ன கொடுக்க முடியும்னு பாக்குறது குறைஞ்சு போச்சு. சமீபத்துல ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்தது. ஒரு வண்டி பிரயாணப்பட்டு வந்த வண்டி என்ன ஆயிடுச்சு, நிறைய ஆயில் எடுத்துட்டு வந்த வண்டி கவுந்து விழுந்துருச்சு, ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருச்சு. இப்ப அந்த பக்கத்துல இருந்த கிராமத்துல இருந்த மக்கள் வந்து அந்த வண்டியில இருந்தவரை பாக்குறத காட்டிலும் அவங்க பூரா ஓடி போய் ஆளுக்கு ஒரு கேனு இதை எடுத்துட்டு வந்து வண்டியில இருந்த பெட்ரோலையும் மீதி அந்த பெட்ரோல் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களே ஒழிய, அடிபட்டவங்களுக்கு உதவி செய்யவோ, அடிபட்டவங்களை ஆஸ்பத்திரி கொண்டு போகவோ, இல்ல இந்த பெட்ரோல் கசிவினால தீப்பிடிஞ்சு எரிஞ்சிருங்கிறத குறிச்சோ கவலைப்படாம எனக்கு என்ன கிடைக்கும் பண்ணக்கூடிய ஒரு காலம். சரி, இப்ப நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள வாங்க. சபைக்கு வர்ற நீங்க எனக்கு என்ன கிடைக்கும் தான் வர்றீங்களே ஒழிய, நான் ஆண்டவரை ஆராதிக்க வர நான் என்ன ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்னு வர்றீங்களா? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். எனக்கு இந்த சர்ச்சுக்கு போனா இங்க நல்லா பாட்டு பாடுவாங்க, எனக்கு இந்த சர்ச்சுக்கு போனா இங்க நல்லா வசனம் சொல்லுவாங்க, நான் இந்த சர்ச்சுக்கு போறேன் ஏன்னா இங்கதான் நிறைய கார் பார்க்கிங் இருக்கு,
நான் இந்த சர்ச்சுக்கு போறேன், ஏன்னா என் சொந்தக்காரங்க இங்கதான் போறாங்க, நான் இந்த சர்ச்சுக்கு போறேன், காரணம் இருக்கு. யார் இப்ப என்ன ஆகி போச்சு, யாரோ நான் ஆண்டவரை ஆராதிக்க வர்றேன், நான் ஆண்டவருக்கு பணி செய்ய வர்றேன், நான் ஆண்டவருக்கு தொண்டு செய்ய வர்றேன்னு சொல்லி சொல்லி வர்றதில்ல. என்ன ஆயிடுச்சு, எனக்கு என்ன கிடைக்கும், பங்கு போடுறவங்களா தான் இருக்கிறாங்களே ஒழிய, எப்படி போர்ச்சேவர்கள் சிலுவையில இயேசுவை அறைஞ்சிட்டு எனக்கு என்ன கிடைக்கும் தேடினாங்க பாத்தீங்களா, அதே போலதான் இன்றைக்கும் நிறைய பேர் தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, ஆனா சபைக்குள்ள வந்து சீட்டு போட்டு எனக்கு என்ன கிடைக்கும்னு பாக்குறாங்க. ஹலோ, உங்ககிட்ட தான் சொல்றேன், நீங்க என்ன எதிர்பார்ப்புல வர்றீங்க, நான் இந்த சர்ச்சுக்கு போனா எனக்கு மைக் கொடுப்பாங்க, நான் இந்த சர்ச்சுக்கு போனா என்னை பாட்டு பாட விடுவாங்க, நான் இந்த சர்ச்சுக்கு போனா மியூசிக் போட விடுவாங்க, நான் இந்த சர்ச்சுக்கு போனா இதை செய்யலாம், இதுக்காக வர்றீங்களா, இல்ல உண்மையிலே நீங்க தேவனை ஆராதிக்க வர்றீங்களா, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சுய சோதனை செய்யட்டும். வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே, உங்க சபைக்கு வரும்போது உண்மை ஆராதிப்பதற்கு மாத்திரம் வருகிறேன் என்ற எண்ணம் இல்லாம வந்தாங்கன்னா, நானும் இயேசுவை சிலுவையில் அறிஞ்சு சீட்டு போட்டுக் கொண்டிருக்கேங்கிறத உணர்ந்து கொண்டு திருந்தி வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.